பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்ப்பதிலும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறது. இதுதான் உண்மை. கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் தாய் செய்வதற்கு முன் வருவது கொஞ்சம் கடினம். உபாகம் 28:1 கடைசி பகுதி உன்னை மேன்மையாக வைப்பார். யார மேன்மையாக வைப்பார்? அதன் முதல் பகுதியை பார்க்கும்போது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தின் சத்தம் என்னெல்லாம் சொல்கிறதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம். லாக்டவுன், வீட்டில் இருங்க, வீட்டுட்டு வெளியே வராதுங்க, கீழ்ப்படுகிறோம். மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் போங்க, கீழ்ப்படுகிறோம். அதே போல் கடைக்கு போகும்போதுல 1 மீட்டர் கேப் விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, கீழ்ப்படுகிறோம். எல்லா கருத்திலையும் கீழ்ப்படுகிறோம். என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இந்த சத்திய வேதத்திற்கு நாம் எவ்வாறு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம் சற்றேனும் சிந்தித்து பாருங்களேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு விடம் விட்டு இன்னொரு இடம் போக முடியல. அரசாங்கத்துடைய ஆணைக்கு கீழ்ப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அரசாங்கம் இன்றைக்கு ஒரு சத்தத்தை சொல்லும் எதிர்பார்க்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்து இதை தான் எதிர்பார்க்கிறார். என் மகன், என் மகள் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய சத்தத்தை கேட்டும் சித்தம் செய்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக, மேன்மையாக வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.